கூடவே ரொம்ப வருஷம் இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணவனே, ஐ டோன்ட் பிலீவ் யூ, சாரி. சந்துரு, மார்னிங் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க, அங்க ஏதோ பெரிய பிரச்சனையா, அதனால நான் உடனடியா அங்க போய் ஆகணும். தனியாவா சார்? ஆமா, மீராவும் என் பையனும் இங்கே இருக்கட்டும், டேடிக்கு துணையா இருக்கும்ல, நீ என் கூட வந்தா நல்லா இருக்கும். தனியா போறதுக்கு போர் அடிக்குது. அது வந்து ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? பிறந்த ஊரை பாக்குறதுல சந்தோஷம் தானே, ஏன் உனக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா? நான் பிறந்தது மட்டும்தான் சார் தமிழ்நாடு, ஆனா படிச்சது வளர்ந்தது எல்லாமே இந்த மும்பை நகரத்துலதான். ஊருக்கு போகணும்னு அடிக்கடி யோசனை வரும், சொந்தக்காரங்க யாரு இல்லைனாலும் அங்க போய் இருக்கணும்னு நினைப்பேன். மனசுல நிறைய ஆசை இருக்கு, இன்னும் நடக்கல. அதெல்லாம் பேச நடக்கட்டும். அப்புறம் எனக்கு ஒரு ஃபாரின் கார் வேணும், பென்சோ, பிஎன்டபிள்யூ, ஃபோர்டோ, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்றேன் சார். உனக்கு தான் ரொம்ப பழக்கப்பட்ட கார் புரோக்கர் ரமேஷ் இருக்கானே, நீ சொன்னா ஏற்பாடு பண்ண மாட்டானே என்ன? எனக்கு அந்த நல்லா தெரியும், உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், அவனே என்கிட்ட சொன்னான். ஆமா சார், ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீ அவங்கிட்ட இருந்து ஒரு ஃபோர்டு கார் வாங்கினியே, அதை யார்கிட்ட கொடுத்த? நான் வாங்கினா. எப்போ? போன மாசம் 15ஆம் தேதி. ஓ, அந்த வண்டியா? அது அது என்னோட ஃப்ரெண்டுக்காக வாங்கின. அந்த ஃப்ரெண்டு மிஸ்டர் அலெக்ஸ், கரெக்டா? அந்த வண்டி இப்ப சென்னையில ஒரு ஒர்க் ஷாப்ல இருக்கு, பிரேக் டவுன் ஆயிடுச்சா, ஆனா அலெக்ஸ் போய் அதை எடுக்கவே இல்லையாமே. அந்த அளவு காஸ்ட்லி கார் அப்படியே விட்டு வைக்கிறதுக்கு அவன் அவ்வளவு பெரிய கோடி சொல்றனா? நீங்க எந்த அலெக்ஸ பத்தி பேசுறீங்க சார்? எனக்கு நீங்க சொல்றதே புரியல. அது எப்படி உனக்கு புரியாம இருக்கும்? இங்க அயோக்கியத்தனம் பண்ற ராஜாக்களுக்காக கொலையும் கொள்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இன்னும் தெளிவா சொல்லணும்னா, போன மாசம் 18ஆம் தேதி சோலா இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல சந்துருவோட தங்கி இருந்த அலெக்ஸ். எனது சோலா ஹோட்டல்லையா? ஆமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப நாளைக்கு அங்க தங்க முடியல, ஆனா ஒரு நாள் நீ அந்த பிறந்த பூமியில வாழ்றதுக்காக அங்க வந்த, அன்னைக்குதான் நீ என் குழந்தைய கிட்னாப் பண்ண. உண்மையை சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது, உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லி, உனக்கு ஒன்னும் தெரியாது. சொல்றா? எனக்கு தெரியாது சார். யாரா அந்த அலெக்ஸ்? எனக்கு தெரியாதுன்னு சொல்ற. சொல்றா சொல்றாடா, யார் அந்த அலெக்ஸ் சொல்லு. சொல்லல, நான் கொன்னுடுவோம். எனக்கு தெரியாது. ஜானி, என்ன பண்றீங்க நீங்க? சொல்றா ஜானி, என்ன காரியம் பண்ற நீ? அவன் என்ன பண்ணா? தேனும் பாலும் கொடுத்து வளர்த்த விசுவாசமான சேவகம் இல்ல, அதனாலதான் என் பையனை கடத்தி வச்சிருந்தான். என்ன சொல்ற ஜானி? அதுதான் உண்மை. இவனும் சாம்சனும் சேர்ந்துதான் என் பையனை கடத்திருக்காங்க. ஓஹோ, சாம்சன் உன்கிட்டயும் போய் சொல்லிருக்கான், சரியா? இன்னுமா இவனை நம்புறீங்க? யார் சொன்னதையும் நான் நம்பி ஏமாறல, என்கிட்ட நிறைய சாட்சிகள் இருக்கு. என்ன சாட்சி? அப்ப நீங்க என்ன நம்பலையா? அவனையே கேட்டு பாருங்க. கார் புரோக்கர் ரமேஷ், உங்களுடைய டிராவல் ஏஜென்ட் குப்தா சோலா இன்டர்நேஷனல் தங்கி இருந்தாங்க, இது எல்லாமே உண்மைதான். ஜானி, எனக்கு சந்திரவன் நல்லா தெரியும், 16 வயசுல இருந்து என் கூடவே இருந்து எனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் சொல்றதுல நம்பிக்கை இல்ல, இவன் வாயாலே சொல்ல வைக்கிறேன். சொல்றா சொல்லு, சொல்றா சொல்றா, சொல்றா. இல்ல கொன்னு பண்ணிடாதீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் தான் சாம்சனை வச்சு குழந்தைய கடத்திட்டு போனேன், எல்லாம் பணத்துக்காக. அவன் நிரபராதி. நிரபராதி? உங்க தொழில இதெல்லாம் சகஜம் இல்ல ஜானி. உன் பையனை என் பேரனை கடத்திட்டு போனது நான் தான். இந்த வளர்ப்பு நாயை காப்பாத்த நீங்களே பழிய சுமக்கிறீங்க. இல்ல, சத்தியமா தான் சொல்றேன். அளவுக்கு மீறின பாசத்தால ஒரு தப்பு பண்ணிட்டேன், சின்ன தப்பு தானே நினைச்சேன், ஆனா அதனால
இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் நினைக்கல. எனக்கு புரியல. சொல்றேன், தெளிவா சொல்றேன். ரொம்ப நாளாவே என் மனசுல ஒரு விஷயம் உறுத்துக்கிட்டே இருந்தது. திரும்பி பார்த்தப்பதான் தெரிஞ்சது, வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்துட்டேங்கிறது. அந்த இழப்பை எல்லாம் ஈடுகட்ட முடியல. நானும் என் பையனையாவது கூட வச்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் உன் பையனை கடத்தின. அதுக்கு நடத்தின நாடகம் தான் இது. என்ன மாமா, போய் சொல்லி எங்க நீங்க நம்ப வைக்கலன்னு பாக்குறீங்களா? இல்லம்மா, சத்தியமா சொல்றேன். என்னோட எதிரில யாரோ ஒருத்தன் தான் என் பேரனை கடத்தினான்னு நம்ப வச்சேன். அவன் கையில இருந்து என் பேரனை கஷ்டப்பட்டு காப்பாத்தினா மாதிரி ஜானி கிட்ட நடிச்சேன். அவனுக்கு என் மேல பாச வரணுங்கிறதுக்காகத்தான் செட்டியார் மேல சந்தேகப்பட வச்சேன். எல்லாரையும் அதுக்கு சாட்சியா மாத்தினேன். இன்னும் எவ்வளவோ பண்ணேன். ஆனா அந்த கோபத்துல செட்டியார் குழந்தைக்கு காவலா வச்சிருந்த சாம்சனை அவன் பக்கம் எடுத்துக்கிட்டான். அவனும் எனக்கு எதிரியாயிட்டான். ஆனா நான் உருவாக்கின பாசமான நாடகத்துக்கு என் பேரனையே பலியா கொடுத்தேன். எல்லாம் உனக்காக தான் ஜானி. நீ எனக்கு திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக தான். என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்ப என்ன சமாதானம் சொல்லுவீங்க? Can you replace him with your money or power? இந்த ஒரு வாரம் பத்து நாள குழந்தைய பிரிஞ்சதுல நீ அனுபவிச்ச வேதனையை விட 17 வருஷமா நான் அனுபவிச்சுட்டு இருக்கா. அது ஏண்டா உனக்கு புரியல? எனக்கு எந்த ஜஸ்டிபிகேஷனும் தேவையில்ல. இனி ஒரு நிமிஷம் இங்க இருக்க மாட்டேன். கெட் ரெடி. நான் செஞ்சது தப்பாமா? நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லுமா? என்னை விட்டுட்டு போகாதன்னு நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். என் கூடவே இருக்குமா? என் கடைசி காலத்துல என் மக, என் மருமக, என் பேர் எல்லாரையும் கூட இருக்கணும். என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்கம்மா. என்ன அனாதியாக்கிடாதீங்க. எனக்கு யாருமே இல்லடா. எனி டாக்ஸி ஏர்போர்ட் ஜானகிலே. ஓகே, வா செல்லம். மீரா வா போலாம். ஜானி, நான் செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. என்ன வேணாலும் செய்யறேன். என் சொத்து, என் உயிரை கொடுக்கறேன். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. கொஞ்ச நாள் நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீங்க மனுஷனே இல்லங்கறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாம்பேல இருக்கிற தீவிரவாதிகளோடையும் கிரிமினல்ஸோடையுமே வாழ்ந்த உங்களுக்கு மனசாட்சி இருக்கும் நினைச்ச நான் ஒரு குட்டாள். வா மீரா போலாம். ஜானி ஷட் அப். இப்ப வர போறியா இல்லையா? இல்ல இங்கே இருந்து இவருக்கு சேவை செய். ஜானி, ஜானி அம்மா, என்னை விட்டு போகாதீங்கம்மா. அம்மா, என்னை விட்டு போயிடாதீங்க. ஜானி, ஜானி, ஜானி. என் பையன் திரும்பவும் போயிட்டான்.